ஆஸ்ட்ரோநட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விண்வெளி வீரர்கள் அந்தரத்தில் பறப்பது போலவோ அவங்க வந்து ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ளே வந்து நீந்திக்கிட்டே போகிறது, அங்கே இருக்கிற பொருட்களை ஆன்டி கிராவிட்டின்னு சொல்லக்கூடிய புவியீர்ப்பு விசை இல்லாத இடத்துல அழகாக அந்த பொருட்கள் மிதப்பது, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆர்வமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். நம்ம இது போல் ஒரு தடையாவது இந்த மாதிரி ஆன்டி கிராவிட்டி ஏரியாவில் கொஞ்ச நேரம் இருந்துட மாட்டோமா, மிதந்துட மாட்டோமா, பறந்துட மாட்டோமா, நமக்கு வந்து ஆர்வமாக இருக்கும். ஆனால் உண்மை என்ன, யதார்த்தத்தில் பார்த்திங்கன்னா அது அவங்களுக்கு பெரிய சேலஞ்சாக இருக்குது. முதல் முதல்ல அவங்க அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு ஏற்பட்ட சேலஞ்சஸ் என்ன, அவர்களுக்கு தடை செய்யப்பட்ட பொருள் என்ன, அவர்களுக்கு உதாரணத்துக்கு பீஸா வந்து அவங்களால சாப்பிட முடியாது, அங்கே ஏன் சாப்பிட முடியாது, எம்எஸ் ஆஃபீஸ்ன்னு சொல்லக்கூடிய மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட்டை அவங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு தடை இருக்குது, ப்ரே பண்ணக்கூடாது, தொழுகை செய்யக்கூடாதுன்னு ஒரு தடை இருக்குது, உடலுறவு கொள்ளக்கூடாதுன்னு ஒரு தடை இருக்குது. இந்த மாதிரி பல தடைகள் அவங்களுக்கு இருக்குது, இதெல்லாம் ஏன், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் Mr.GK. சரி, முதல்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன, அங்கே இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன ஸ்பேஸில் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்ப்போம். அதற்கு பிறகு அங்கே தடை செய்யப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராவிட்டி. கிராவிட்டிங்கிறது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். பூமியிலிருந்து அவங்க விண்வெளிக்கு அந்த கிராவிட்டி, மைக்ரோ கிராவிட்டி ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க, அந்த ரேஞ்செல்லாம் தாண்டி முற்றிலுமாக புவியீர்ப்பு விசை இழந்த ஒரு இடத்துக்கு போகும்பொழுது அவங்க வந்து இதற்கான பயிற்சிகளை முதல்ல கீழே அவங்க எடுத்துப்பாங்க. உதாரணத்துக்கு நாசா எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாசா அவங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கீழே அதிகமான பயிற்சிகள் கொடுப்பாங்க. ஆன்டி கிராவிட்டி ஏரியாவில் அவங்க எப்படி நடந்துக்கணும், அவர்களுக்கு செயல்கை தான் எப்படி மாறும் இயல்பாகவே. எடுத்தோடனே நம்ம அது மாதிரி சந்தோஷமாக எடுத்தோடனே பறந்துட முடியாது, அதற்கு பின்னாடி நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. என்ன சொல்கிறது, நீங்கள் ஸ்டேபிளாக ஒரு இடத்துல நிற்க முடியாது, ஸ்டேபிளாக ஒரு இடத்துக்கு நகரணும், நீங்கள் ஒரு எய்ம் பார்த்து அந்த இடத்துக்கு நகரணும்னா நீங்கள் அதிகமாக ரொட்டேட் ஆவீங்க, உங்கள் திசை மாறும், உங்களோட நீங்கள் நேராக நிற்க முடியாது, நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, அதற்கெல்லாம் நல்ல பயிற்சி தேவைப்படுது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருட்கள், நீங்கள் எப்படி டெய்லி ஒரு பொருள் எடுக்கிறீங்க வைக்கிறீங்க அந்த மாதிரியான ஆப்ஷன் இங்கே கிடையாது. ஸ்பேஸில் போனீங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் இந்த ஷெல்ஃப் மெத்தட் அப்படிங்கிறது கிடையாது, கப் மெத்தட் அப்படிங்கிறது கிடையாது. கப்புக்குள்ளே ஒரு திரவத்தை ஊற்றுறீங்க அப்படின்னா அது அங்கேயே இருக்கும், ஆனால் ஸ்பேஸில் அப்படி இருக்காது, கப்புக்குள்ளே போகணுன்னு அவசியமே இருக்காது. அதுபோல் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சுட்டு நாளைக்கு எடுக்கலாம், ஆனால் ஸ்பேஸ்ஷிப்பில் அதுக்கான பாசிபிளே கிடையாது. ஒரு உதாரணத்தை கூட சொல்லுவாங்க, ஒரு ஸ்க்ரூ டிரைவர் அது மாதிரியான ஒரு பொருளை வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எங்கே போகும்னு தெரியாது, அது ஸ்பேஸில் அது மாட்டுனு மிதந்துட்டு சில நாட்கள் கிடைத்து திரும்ப கிடைத்த அனுபவம்லாம் உண்டுன்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அதுபோல் நீங்கள் எடுத்த பொருள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்று ஹேங்கிங் மெத்தட் வித் லாக் அப்படி இருக்கணும், அப்படி இல்லைனா பெல்ட் மெத்தட் இல்லை வந்து கிளிப் மெத்தட் அப்படி போட்டு தான் அங்கே இருக்கிற பொருட்களை மெயின்டைன் பண்ண முடியுமே தவிர நம்ம ஸ்டாண்டு மாதிரி வைக்க முடியாது. ஸோ ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஜாக்கிரதையாக திரும்பி எங்கே வைக்கிறது, பாக்கெட்டுக்குள்ளே ஜிப்டு பாக்கெட் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான தினசரி வாழ்க்கையே அங்கே வந்து கஷ்டமாக தான் ஆரம்பிக்கும். அடுத்தது இந்த கிராவிட்டியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். உங்கள் உடலில் வந்து பார்த்தீங்கன்னா எலும்புகள் முதல்ல எடுத்துக்கோங்க, எலும்புகள் கிராவிட்டியால் தான் ஒன்றுக்கொன்று நெருக்கமாக பிணைந்து எலும்பு மஞ்சளில் உருவாகிற வெள்ளை அணுக்களாக இருக்கட்டும், உங்களுக்கு நியூட்ரிஷன் மினரல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த செயல்பாடே ரொம்ப குறைஞ்சிரும். விண்வெளிக்கு போனீங்க அப்படின்னா டீஹைட்ரேஷன் அதிகமாக இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கிட்னியில் வந்து கல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பூமியில் இருக்க வரைக்கும் நீங்கள் செய்கிற ரெகுலரான உடற்பயிற்சி, நடக்கிறது, அசைவு, இது எல்லாத்தினாலையும் உங்களுக்கு ஓரளவு கலோரிஸ் பேர்ன் பண்ணி உங்கள் உடல் வந்து நல்ல மசில்க்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். அந்த மசில் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற விஷயமே வந்து விண்வெளிக்கு போகிறவங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ரத்த ஓட்டம், அதாவது இதயம் பம்ப் பண்ணி ரத்தத்தை வந்து தலையில் இருக்க மூளையிலேருந்து கால் பாதம் வரைக்கும் முழுக்கவாக ஒரு சைக்கிள் வந்து ஃபார்ம் பண்ணி அந்த ரத்த ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா கிராவிட்டி அதுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது, புவியீர்ப்பு விசை அப்படிங்கிறது. அதை நம்ம தாண்டி போகும்பொழுது அந்த ரத்த ஓட்டம் சீர் இல்லாமல் இருக்கும். பிரெயினுக்கு மூளைக்கு எவ்வளோ தேவையோ அதை விட அதிகமாக போகலாம் இல்லை கம்மியாக போகலாம். உடம்பில் மற்ற பாகங்களுக்கு ரத்த ஓட்டம் சரியான அளவில் போகும்னு சொல்ல முடியாது, அதனால் சில பாதிப்புகள் கண்டிப்பாக ஏற்படுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிராவிட்டியால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சேஞ்சஸ், உடல் மாற்றம், இதுக்கெல்லாம் வந்து அவங்க தயாராகணும். இதுக்கு வந்து நாசா போன்ற அமைப்புகளில் வந்து பெரும் 6 மாதத்துக்கு மேலே வந்து அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறாங்க இதுக்கெல்லாம். அடுத்தது ஐசோலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, தனிமை, பூமியிலேருந்து விலகி போகிறது. அதாவது பூமியிலேருந்து நீங்கள் விலகி போயிட்டீங்க அப்படின்னாலே ஹோம் சிக் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்கள் வீட்டை விட்டே நீங்கள் இப்போ வெளியில் போகாத ஆட்கள்லாம் 2-3 நாள் வெளில இருந்தாங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. அதுபோல் பூமியை விட்டு அவங்க ரொம்ப தூரத்தில் வர்றதை அவங்க உணரும் பொழுது ஒரு விதமான பயம், தனிமை, கவலை இதெல்லாம் அவங்களை ஆட்கொள்ளும்னு சொல்கிறாங்க. டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும், அதை அவங்க ஃபேஸ் பண்ணணும். 6 மாதத்துக்கு மேலே வந்து அவங்கள தனிமையிலே வச்சு இதெல்லாம் அவங்க தாக்குப்பிடிக்கக்கூடிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு நாசா ஆரம்பத்திலேயே வந்து இது மாதிரியான பயிற்சிகள் கொடுத்து தான் ஆட்களை சூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா
பார்த்தீங்கன்னா சைக்காட்ரிக் டிசார்டர்னு சொல்கிறாங்க. மனப்பிறழ்வு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நிறைய திரைப்படத்தில் கூட பார்க்கலாம், இந்த மாதிரி கிராவிட்டி, ஓல்டு பாய்னு சொல்லக்கூடிய படம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா தனிமையிலே வாழ்கிறவங்களுக்கு வந்து பிறழ்வு ஏற்படும். நிறைய விஷயங்கள் வந்து உண்மையாகவே ஆட்கள் நின்று அவங்க கூட பேசுகிற மாதிரி இருக்கும், பேச மாட்டாங்க, பக்கத்தில் ஏதோ பார்த்த மாதிரி இருக்கும், பார்க்க மாட்டாங்க, வாசனை பார்த்திங்கன்னா நுகர்வாங்க அங்கே உண்மையாகவே இருக்காது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மூளையில் ஏற்படக்கூடிய மாற்றம், தனிமையில் வந்து ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தனிமைச்சரை அவங்களுக்குள்ள நிறையான பாதிப்புகளை ஏற்படுத்தும். இதில் அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்றது ஆளை பார்த்து பிக் பண்ணுறது தான் வந்து நாசாவுக்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச் அப்படின்னு ஒரு இடத்துல அவங்க அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மிகப்பெரிய சேலஞ்ச் ஸ்பேஸ் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, கதிரியக்க தாக்குதல் சொல்லுவாங்க. ஸோ நம்ம பூமியில் இருக்கிற வரைக்கும் பூமியில் இருக்கிற ஒரு பாதுகாப்பு வளையம் தான் நம்மளை வந்து இந்த மாதிரியான கதிரியக்கத்திலேருந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கு, சூரியன்லேருந்தோ விண்வெளியிலேருந்து வரக்கூடிய கதிரியக்கத்தை. பட் அந்த பூமியை விட்டு நீங்கள் விலக விலக வந்து அந்த கதிரியக்கத்துடைய வீச்சு வந்து அதிகமாகிட்டே போகும், ஒரு ப்ரொடெக்ஷன் லெவல் குறையிற மாதிரி இருக்கும். அதற்கு நாசா போன்ற அமைப்புகள் அவங்களுடைய விண்கலத்தை வந்து முடிஞ்ச வரைக்கும் ரேடியோ ஆக்டிவேஷன்லேருந்து தவிர்க்கிறதுக்கு தேவையான கேடயம் போன்ற பகுதிகளை தான் வந்து அந்த ஸ்பேஸ்ஷிப்பையே வடிவமைக்கிறாங்க. பட் அதையும் தாண்டி ரேடியேஷன் அதிகமாக தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ரேடியேஷன் தாக்குறதால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கேன்சர் ரிஸ்க் அதிகமாக இருக்குது. உங்களுடைய டிஎன்ஏலையோ உங்கள் மேலே இருக்கிற அந்த ஜீனில் ஏற்படக்கூடிய அந்த ரேடியேஷன் பாதிப்பு வந்து டிஎன்ஏவை பிரேக் பண்ணி உங்களுக்கான கேன்சர் செல் உருவாகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. மைய தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய நரம்பு அமைப்புகளை பாதிப்பு இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க, பூமியிலேருந்து அவங்க தொலைதூரமாக போக போக அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன். இங்கே இருக்கிற சென்ட்ரல் கண்ட்ரோல், கீழே இருக்கிற கிரவுண்ட் கண்ட்ரோல்லேருந்து அவங்களுக்கான கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிடம் இரண்டு நிமிடத்துலேருந்து 20 நிமிடம் வரைக்கும் லேக் ஆகும் ஒன் வேல. இப்போ அங்கேருந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அது உங்களுக்கு ரிசீவ் ஆகிறதுக்கு 20 நிமிடம் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது பெரும் ஆபத்தில் கூட சில நேரம் முடியலாம். அதை எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நாசாவோட பெரிய சேலஞ்ச். நீங்கள் வெளியில் ஒரு ட்ரிப்புக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 நாள் ட்ரிப்பு 3 நாள் ட்ரிப்புனாலே அதுக்கு நம்ம எவ்வளோ பிளான் பண்ணுறோம், என்னென்ன வாங்கணுன்ட்டு. 3 வருஷம் ஒரு விண்வெளியில் ஒரு ஜேர்னி இருக்குது, ஒரு பயணம் இருக்குன்னா அதுக்கு அவங்க என்ன மாதிரியான பொருட்கள், சாப்பாடுலேருந்து மெடிசன்லேருந்து எவ்வளோ அவங்க ஆயத்தப்படுத்தணும், ஒரு சின்ன கோளாறுனா கூட திரும்பி வந்துட்டு போகிற மாதிரி வீட்டுக்கோ ஒரு நடுவில் நம்ம யாரையுமே உதவிக்கோ ஒன்றுமே எதிர்பார்க்க முடியாது. ஸோ அப்போ அதற்கான ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராஜெக்ட், வருடக்கணக்காக அதுக்கான ஆய்வுகள் நடத்துகிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சில பொருள்லாம் எடுத்துகிட்டு போகும்போது 2 வருஷம்லாம் தாக்கு பிடிக்க முடியாது, அப்போ இயற்கையாகவே அவங்களே எப்படி மெடிசனை பண்ண முடியும் அப்படின்னு அதற்கான ஆராய்ச்சிகள் பண்ணி அவங்களுக்கு சில அறிவுரைகள் அதற்கான ட்ரைனிங்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. 2 மூலக்கூறுகளை எப்படி டீஹைட்ரேட் பண்ண, 2 மூலக்கூறுகளை எப்படி ஒன்று சேர்த்து மெடிசன் அவங்களால் உருவாக்க முடியும், அது போன்ற அமைப்புகள்லாம் கூட அவங்களுக்கு தற்காப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டிராவல் முடிஞ்சு அவங்க திரும்பி ரிட்டர்ன் ஆகிறது. ரிட்டர்ன் ஆகி வரும்பொழுது பூமியில் திரும்ப அவங்க எதிர்கொள்கிற பிரச்சனைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க நடக்கிறது முதல்ல கிராவிட்டிலேருந்து விடுபட்டவங்க திரும்பி கிராவிட்டியில் புல் பண்ணும்பொழுது ஏற்படுற பிரச்சனை. எப்படி ஒரு குழந்தை முதல் முதல்ல நடக்க கற்றுக்குதோ அது போல் நடக்க கற்றுப்பாங்க. சமீபத்தில் ஸ்காட் கெல்லியோடைய வீடியோ கூட நீங்கள் நம்ம தமிழ் செய்திகளில் கூட பார்த்துருக்கலாம், நடப்பதற்கு சிரமப்பட்டார் 1 வருட விண்வெளி பயணத்துக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு. 2 காதுகளுக்கு இடைப்பட்ட நம் தலையில் இருக்கிற ஒரு திரவம் தான் வந்து பேலன்ஸுக்கு ரொம்ப முக்கியமானது. அது வந்து ஈர்ப்பு விசையால் தான் மெயினாக வந்து உங்கள் 2 கால்களையும் அது சைக்கிள் ஓட்டினாலும் சரி பைக் ஓட்டினாலும் நடப்பதாக இருந்தாலும் அந்த பேலன்சிங்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஆன்டி கிராவிட்டியில் போகும்போது அது திடீர்னு உங்களுக்கு அது ஏற்படுற மாற்றத்தால் தான் உங்களால் சரியாக போக முடியாது. சில பயிற்சிக்கு பிறகு ஆன்டி கிராவிட்டியில் பயன்படுத்திக்க முடியும், சரியாக உங்களால் செய்ய முடியும். அதே போல் தான் திரும்பி பூமிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த திரவம் வந்து உங்களுடைய நடப்பதற்கு பேலன்ஸ் ஸ்டேபிலிட்டிக்கு வந்து அது பழகுவதற்கு சில காலம் எடுத்துக்கும். சரி, அடுத்து விண்வெளி வீரர்களுக்கு தடை செய்யப்பட்டவை என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா வேர்ட் டாக்குமெண்ட், மைக்ரோசாஃப்டோடைய வேர்ட் டாக்குமெண்ட் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து 2006 ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டில் இப்போ எனேபிள் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு அறிக்கை வந்த உடனே அது வந்து ஹேக் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தடை செய்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரேயிங், தொழுகை பண்ணுறது வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை இது மாதிரி வந்து முக்கியமான ஒரு கமாண்ட் வந்து கீழேருந்து வரும்போது ரேடியோவை ஆஃப் பண்ணிவிட்டு வந்து தொழுகை ஈடுபட்டார், அப்போ வந்து கொடுக்கப்பட்ட முக்கியமான கமாண்டை வந்து அவர் மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்தது. அதற்கு பிறகு வந்து ப்ரேயிங் அப்படின்னு சொல்கிறது பொதுவான தொழுகை வந்து அங்கே ஆஸ்ட்ரோனோட்டுக்கு ஸ்பேஸில் வந்து அதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு. ஸ்பேஸில் செக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் உறவு தடை செய்யப்பட்டிருக்கு. ஒரு அஃபிஷியல், இது வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக மேலே போகும்போது இத்தனை மில்லியன் பில்லியன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 1000 கோடி மக்கள் வந்து பூமியிலிருந்து பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயத்தில் அந்த விஷயம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தடை செஞ்சுருக்கிறாங்க.
ஆல்கஹால் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. ஆல்கஹால் வந்து ஸ்பேஸில் தடை செய்யப்பட்டிருக்கு. உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக ஆல்கஹால் நம்ம அருந்தும் போது மூளை வந்து சரியாக வேலை செய்யாது அப்படிங்கிறது உண்மை. அதனால் வந்து முக்கியமான கமெண்ட்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணிட போகிறாங்க. அவங்க செய்யக்கூடிய சிறு தவறு கூட வந்து ஒட்டுமொத்த அந்த ஆப்ரேஷனையோ வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண பட்ஜெட்லேருந்து மனிதனோட உயிர் வரைக்கும் அழித்து விடக்கூடிய அளவுக்கான ஆற்றல் வந்து சின்ன தவறுகள் இருக்குது அப்படிங்கிறதால வந்து ஆல்கஹால் அவங்கள கண்ட்ரோல்லேருந்து விலகிடும் அப்படிங்கிறதால தடை செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உணவு பழக்க வழக்கங்களில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. உதாரணத்துக்கு நாசாவில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஃபுட்டுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. அங்கே ஃபுட் மேனேஜர்ஸ் இருக்காங்க, நியூட்ரிஷன்ஸ் மேனேஜர்ஸ் இருக்காங்க. மேலே போகிறவங்களுக்கு குறைந்த உணவில் எப்படி அதிகப்படியான வைட்டமின்ஸ் நியூட்ரிஷன்ஸ் கொடுக்கறது அப்படின்றதுக்கான பெரும் ரிசர்ச்சே அங்கே போயிட்டுருக்கு. பெரும்பாலான உணவுகள் பார்த்தீங்கன்னா அங்கே ஃப்ரெஷ்ஷான உணவாக இருக்காது, பேக்கடு ஃபுட்டாக இருக்கும். ஒன்று பேஸ்ட் வடிவிலையோ அல்லது டீஹைட்ரேட் பண்ண ஒரு மாதிரியான பவுடர் வடிவத்தில் தான் இருக்கும். பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கும் டியூப் வடிவத்தில் இருக்கிறதால அக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டீஹைட்ரேட் பண்ண பவுடர் வடிவத்தில் இருக்கும். உதாரணத்துக்கு இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் எல்லாம் கூட பவுடர் வடிவில் தான் இருக்கும். அது கூட நீங்கள் தண்ணீர் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். முடிந்த வரைக்கும் துகள் இல்லாமல் இருக்கும். உதாரணத்துக்கு பீஸா வந்து தடை செய்யப்பட்டிருக்கு, பிரெட்டு குக்கீஸ் பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உடைக்கும்பொழுது நொறுக்கும்பொழுது அதுலேருந்து துகள்கள் வர ஆரம்பிச்சிடும். ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து ஏதாவது பொருள் விழறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். ஏன்னா எந்த பொருளும் தரையில் இருக்காது, எல்லாமே அந்த இடத்துல மிதந்துட்டு இருக்கிறதால ஈஸியாக உங்கள் கண்ணில் துகள்கள் படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு பொழுது இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து ஈஸியாக அதை ஸ்ப்ரெட் ஆகி கண்ணில் படுங்கிறதால அதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு. ஃப்ரெஷ் மில்க் ஐஸ்கிரீம் இதெல்லாம் ஒரு காலத்தில் தடை செய்யப்பட்டது. தடைன்னு சொல்ல முடியாது, அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான வசதி இல்லை. இன்னதாக ஒரு ஃப்ரிட்ஜ் வைக்கணும் அப்படின்னா அதுக்கான இடமும் அதுக்கு ஆட்கொள்கிற வெயிட் அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகம். விண்வெளியை பொறுத்த வரைக்கும் ராக்கெட் எவ்வளோ தூரம் பொருட்களை சுமக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு கிராமுக்கும் பார்த்திங்கன்னா இவ்வளோ செலவு அப்படின்னு இருக்குது. அப்போ வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் அனுப்ப முடியாதுன்னு அப்போ ஆரம்பத்தில் வந்து அந்த மாதிரியான பொருட்கள்லாம் தடை செய்யப்பட்டிருந்தது. இப்போ ஓரளவுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக சின்ன சின்ன ரெஃப்ரிஜரேஷன் மெட்டதெல்லாம் வந்ததால் அவங்களால இப்போ ஐஸ் எல்லாம் கூட ட்ரைடு ஐட்டம் எடுத்துகிட்டு போக முடியுது. ட்ரைடு ஐஸ்ன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் அவங்க பயன்படுத்துகிறாங்க. செரிமானம் சிஸ்டமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அங்கே வித்தியாசமாக இருக்கும். நம்ம உடல் பாதி உடல் பார்த்திங்கன்னா பாக்டீரியாவால் ஆனது. அந்த மாதிரியான குட் பாக்டீரியாஸ் தான் நம்ம உடலில் பல இயக்கங்கள் செய்யப்படுறதுக்கு முக்கியமான விஷயங்களாக இருக்குது. செரிமானம் அதில் முக்கியமான ஒன்று. அந்த மாதிரியான குட் பாக்டீரியாஸ் வந்து அங்கே அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் என்வரான்மெண்ட் இருக்கிறதால இப்போ நம்ம டெய்லி பார்க்குற பொருள் தொடர பொருள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா காற்று இது எல்லாத்துலேயுமே வந்து குட் பாக்டீரியாஸ் நிறையா இருக்குது. பட் அதெல்லாம் அங்கே குறைவுங்கிறதால இயற்கையாகவே செரிமானம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க, ஜாலியாக விண்வெளியில் பறக்கிறது அப்படிங்கிறது ஈஸி இல்லை, அதுக்கு பின்னாடி பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, ஆபத்துகள் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக உணர்ந்திருப்பீங்க. இந்த வீடியோவில் ஏதாவது புது விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் இது போல் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேயுடன். நன்றி.